மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் அகிலபுவனஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினதவிவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே ப்ரஹ்மணி ஸ்ரீநிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபாம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களிலே இருக்கக்கூடிய அற்புதமான கருத்துக்களையெல்லாம் உட்கொண்டு ஆச்சாரியர்கள் அற்புதமான ஸ்தோத்திரங்களையெல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். ஆழ்வார்கள் அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்தார்கள். ஆச்சாரியர்கள் அதே அர்த்தங்களை தேவபாஷையான சம்ஸ்கிருதத்திலே வடமொழியிலே சொன்னார்கள் என்பதுதான் வேறுபாடு. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களுக்குள்ளே மிக முக்கியமான ஸ்தோத்திரமாக கொள்ளப்படுவது ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்தனம். அதனுடைய பெயரே ஸ்தோத்திர ரத்தனம் என்று அமைந்திருக்கிறபடியினாலே அதனுடைய சிறப்பை நாம் உணரலாம். அதிலே ஆளவந்தார் அந்த எம்பெருமானை துதிக்க இறங்கினார். அதாவது அவனை துதிக்க தொடங்குகிறேன் என்று சொன்னார். முதல் 6 ஸ்லோகங்களிலே முதல் 5 ஸ்லோகங்கள் எல்லாம் வணக்கமாகவே அமைந்துவிட்டன. அதாவது முதலிலே 3 ஸ்லோகங்களாலே நாதமுனிகளை ஸ்துதித்தார். 4வது ஸ்லோகத்தாலே பராசர மகரிஷியை துதித்தார். 5வது ஸ்லோகத்தாலே நம்மாழ்வாரை துதித்தார். 6வது ஸ்லோகத்திலே தான் ஸ்தோத்திரத்தை தொடங்குகிறார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இன்னமும் ஸ்தோத்திரம் தொடங்கப்படவில்லை. 7வது ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போமானால், அந்த எம்பெருமானை துதித்து ஸ்தோத்திரம் செய்வதற்கு எனக்கு என்ன தகுதி என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களெல்லாம் நம்மாலே அளவிட்டு அறிய முடியாதவை, நம்முடைய வாக்குக்கும் மனசிற்கும் எட்டாதவை. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை போய் நான் துதிக்கிறேன் என்று சொல்லுவதே அறிவீனம். இது ஒரு பெரிய அறியாமை அல்லவோ? அவனை நான் எங்கே துதிப்பது என்று இந்த 7வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். தத்வேனயஸ்ய மகிமார்ணவ சீகராணு சக்யோ ந மாதுமபி சர்வபிதா மகாத்யைஹி கர்த்தும் ததீய மகிமஸ்துதி முத்யதாய மஹ்யம் நமோஸ்து கவயே நிரபத்ரபாயா. அந்த எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அவனுடைய பெருமைகள் இவைகளெல்லாம் எப்படிப்பட்டவை என்று பார்த்தால், அவற்றை ஸ்துதிப்பதற்கு பிரம்மா முதலானவர்களும் கூட சக்தியற்றவர்கள் என்று சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தில். தத்துவேனா, தத்துவேனா என்றால் உள்ளபடி, உள்ளபடி ஆராய்ந்து பார்த்தால், ஏதோ மேம்பாக்காக சொல்லுவதல்ல, நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எம்பெருமானுடைய பெருமையை. அப்படி ஆராய்ந்து பார்த்தால் எஸ்ய மகிமார்ணவ சீகர அணுகு, எஸ்ய மகிமார்ணவம் அவனுடைய மகிமை, அதாவது பகவானுடைய பெருமையை ஒரு பெரிய கடலாக சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய கடல் அது எம்பெருமானுடைய பெருமை என்பது. அந்த பெருமையில் ஒரே ஒரு திவலையை மட்டும் எடுத்துக்கொள்வோம். எஸ்ய மகிம அர்ணவ சீகர அணுகு. அணுகு என்னால் என்ன? ஒரு திவலை, ஒரு துளி. அந்த ஒரு துளியை வர்ணிப்பதற்கே யாருக்கெல்லாம் சக்தி இல்லை என்று சொல்லுகிறார் என்றால், சக்யோ ந மாத்துமபி சர்வ பிதாமஹாத்யைஹி. சர்வா என்றால் அது சிவனை குறிக்கின்றது, பிதாமகர் என்றால் அது பிரம்மாவை குறிக்கின்றது. அவர்களெல்லாம் மாத்தும் ந சக்யஹா, சக்யாகா, அவர்களெல்லாம் இதை அளவிட்டு அறிவதற்கு அவர்களுக்கு சக்தியே கிடையாது. எத்தனை பேர் ஸ்துதித்தாலும் கூட எம்பெருமானுடைய பெருமையை அளவிட்டு அறிந்து விட முடியுமா என்றால்,
எம்பெருமானுடைய பெருமையை முழுவதையும் கூட இங்கே சொல்லவில்லை. எம்பெருமானுடைய பெருமையாகிற கடல், அந்த கடலிலே ஒரு சீக்கர அணுகு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய திவலை, அந்த சிவலையை போய் அந்த திவலையை கூட அளந்து விட்டு அளவுபட்டு இவ்வளவுதான் என்று சொல்லி வர்ணிப்பதற்கு சர்வ பிதா மகாத்யைஹி அவர்களுக்கும் கூட அந்த சக்தி கிடையாது என்று சொன்னார். உண்மையாக நம்மாழ்வார் யானுமேத்தி எழுலகும் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும் என்று அருளி செய்கின்றார். எத்தனை பேர் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணினாலும் எம்பெருமானுடைய பெருமையை அளந்து விட்டு அறிந்து விட முடியுமோ? ஒத்தராலும் முடியாது. ஏனென்றால் யார் எவ்வளவு துதித்தாலும் அதற்கும் மேற்பட்டு இருக்கிறவன் எப்பால் அவன் அப்பாலவன் என்று எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து 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 அப்பாலவன் என்று சொல்லும்படியாக யார் எவ்வளவு துதித்தாலும் அந்த துதிகளுக்கெல்லாம் மேற்பட்டு இருக்கிறவன் என்றோ பகவான். ஆகையினாலே அவனுடைய பெருமை கடலிலே ஒரு சிறு திவலையை கூட வர்ணிப்பதற்கு பிரம்மா சிவன் முதலானவர்களே சக்தியற்றவர்கள் என்று சொன்னால் நான் எம்மாத்திரம்? எனக்கு என்ன சக்தி? ஒன்றுமே கிடையாது. ஆயினாலே உண்மையிலே துதிப்பதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஆனால் என்ன ஆகியிருக்கிறது இங்கே என்றால், நான் இப்பொழுது துதிக்க தொடங்கிவிட்டேன், ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கிவிட்டேன். உண்மையாக எம்பெருமானுக்கு நமஸ்காரம் என்று கீழ் 6வது ஸ்லோகத்தில் சொன்னவர் இப்பொழுது இந்த 7வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்னா, கர்த்தும் ததீய மகிமஸ்துதிம் உத்யதாய. நான் எப்படிப்பட்டவன்? அந்த பிரம்மா முதலானவர்களும் கூட அளவிட்டு அறிய முடியாததான அந்த எம்பெருமானுடைய பெருமையில் ஒரு திவலையை நான் என்ன செய்தேன்? அவனுடைய மகிமஸ்துதியும் உத்யதாயா, அந்த மகிமஸ்துதியும் கர்த்தும் உத்யதாயா, அந்த எம்பெருமானுடைய பெருமையை துதிப்பதற்கு நான் தொடங்கியிருக்கிறேன் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? என்னால் என்னை மஹ்யம் நமோஸ்து கவயே நிரபத்ரபாயா, நிரபத்ரபாய கவயே மஹ்யம் என்று தெரிவிக்கின்றார். நான் ஆறு கவி, கவி என்றால் அதற்கு இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். நானும் ஒரு கவி என்று காட்டுவதற்காகத்தான் அவனை துதிக்க தொடங்கிவிட்டேன் என்பதனாலே தன்னை கவையே என்று சொல்லிக் கொள்ளுகிறார் என்று சொல்லலாம். அல்லது இப்படியும் சொல்லலாம், ரொம்ப அழகான கவி நான். அதாவது என்ன அர்த்தம்? கவி என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறது, அது எதிர்மறையில் நான் கவியே அல்லன் என்று தெரிவிக்கும்படியாக நான் மிகப்பெரிய கவி ஆயிற்றோ இல்லையோ, அதனால தான் எம்பெருமானை துதிக்க ஆரம்பித்தேன் என்னால் நான் கவியே அல்லன், எனக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று அதுதான் பொருள். அதை சொல்லுகிறார், அதை மற்றொரு சொல்லாலே இங்கே காட்டுகின்றார். நிரபத்ரபாயா கவயே என்றால், நிரபத்ரபாயா என்றால் துளியும் வெட்கமில்லாதவன் என்று சொல்லுகிறார் தம்மை. நிரபத்ரபாயான்னா, நிரபத்ரபாயா என்றால் வெட்கமில்லாதவன், திரிதும் லஜ்ஜை இல்லாதவன். அந்த எம்பெருமானை துதிப்பதற்கு நமக்கு எங்கே சக்தி என்று சிறிது கூட வெட்கமில்லாதவனாய் நானும் போய் அவனை துதிக்க தொடங்கினேனே, இது என்ன சாகசம், இது என்ன ஆச்சரியம் என்று தம்மை தாமே நிந்தித்து கொள்ளுகிறார் இந்த ஸ்லோகத்தில். சொல்லிவிட்டு மேலே என்ன சொல்லுகிறார் என்றால், மஹ்யம் நமோஸ்து, எனக்கு ஒரு நமஸ்காரம் என்கிறார். அதாவது முதல்ல எம்பெருமானுக்கு நமஸ்காரம் என்று சொன்னது கீழ் ஸ்லோகத்தில், இப்பொழுது என்ன, அந்த எம்பெருமானை துதிக்க இழிந்தேனே எனக்கும் ஒரு நமஸ்காரம் என்கிறார். இப்படி சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நான் நிந்திக்கத்தக்கவன் என்று அர்த்தமே தவிர நமஸ்காரம் என்பதற்கு அதுவே பொருள் அல்ல. அதை சொல்லுகின்ற அந்த ஸ்வரத்திலே வைத்து அப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும். இதை அடியொற்றி வேதாந்த தேசிகனும் கூட ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமபி பிரதம துர்ஜனாய நமஹ என்று தெரிவிக்கின்றார். எம்பெருமானோ நல்லோர்களிலே முதல்வன், பிரதம சுஜனாய பும்சே என்கிறார். சுஜனர்களுக்குள்ளே அவன் பிரதமன், அக்ரகண்யன் என்று அவனை நாம் கொண்டாட வேண்டும். அவனுக்கு ஒரு நமஸ்காரம் என்று சொன்னவர் மஹ்யமபி, எனக்கும் ஒரு நமஸ்காரம் என்றார். என்ன காரணம்? பிரதம துர்ஜனாயா, நான் கெட்டவர்களுக்குள்ளே நான் முதல்வன், ஆகினாலே எனக்கும் ஒரு நமஸ்காரம் என்று சொல்லிக்கொண்டார். இது இங்கே ஆளவந்தாரை அடியொற்றி செய்தது என்று கூட நாம் கொள்ளலாம். ஆனால் இங்கே ஆளவந்தார் மஹ்யமபி நமோஸ்துதே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நமோஸ்தே நமஹா தே என்ற நமஹா என்று சொன்னால் என்ன பொருள்? எனக்கு ஒரு நமஸ்காரம் என்றால் உண்மையாக அந்த காரியத்தை நான் செய்தே இருக்கக்கூடாது, நான் செய்ய தொடங்கினது
பெரிய தவறு என்று சொல்லுகின்றார். அதாவது எம்பெருமானுடைய பெருமைகளினுடைய திவலையிலே ஒன்றை, அதாவது பெரிய கடல் போல இருக்கக்கூடிய அவனுடைய பெருமைகளிலே ஒரு திவலையை கூட வர்ணிப்பதற்கு யாருக்கு சக்தி இல்லை என்றால், சக்திகள் படைத்தவர்களிலே முதல்வர்களாக சொல்லப்படுகின்ற பிரம்ம ருத்ராதிகளுக்கே சக்தி கிடையாது என்று சொன்னால், அப்படிப்பட்ட எம்பெருமானை போய் துதிக்க நான் இழிகிறேன் என்று அந்த முயற்சியில் கை வைத்தேனே, அதற்கு எனக்கு என்ன தகுதி? எனக்கு தகுதியே இல்லை என்று சொன்னால், உதாரணமாக சொல்லுகிறேன், ஒரு பெரிய பதவிக்கு ஆள் எடுக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அந்த பதவிக்கு என்ன ஒரு பெரிய தகுதி வேண்டும் என்றால், ஏதோ எம்ஏ எம்ஃபில் பட்டம் பிஹெச்டி எம்பிஏ என்று இப்படிப்பட்ட தகுதிகளெல்லாம் இருக்கிறவர்கள் அங்கே வரலாம் என்று சொல்லியிருந்தால், உடனே ஒருத்தர் போகிறார், நானும் தான் போகிறேன் அந்த போட்டிக்கு என்று. நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டால், நான் 5ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறேன் என்றால் அதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? எத்தனையோ பெரிய பெரியவர்களே அங்கே திண்டாடி கொண்டிருக்கிற பொழுது 5ஆம் வகுப்பு படித்த நீ போய் அங்கே நிற்கிறாயே என்று அவனை ஏளனம் செய்ய மாட்டார்களோ? மற்றவர்கள் ஏன்னா ஏளனம் செய்வதற்கட்டும், நாமே நம்மை நினைத்து பார்க்க வேண்டாமோ? நாம் போய் அங்கே நிற்கலாமா? நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அதைத்தான் இந்த இடத்துல ஆள வந்தார்னு சொல்லுகின்றார். மக்யம் நமோஸ்து, எனக்கே நமஸ்காரம் என்கிறார். நமோஸ்து என்னால் அதை நான் செய்திருக்க கூடாது, நான் விலக வேண்டியவன் என்ற பொருளிலே அப்படி சொல்லுகிறார். கவையே நிரபத்ரபாய, வெட்கமில்லாத கவி நான், நான் போய் எம்பெருமானை துதிக்க இழிந்தேனே, இது என்ன அறியாமை, இது என்ன அறியாமை என்று அந்த எம்பெருமானை துதிப்பதற்கு தமக்கு தகுதியே இல்லை என்பதை இந்த பாசுரத்தில் நன்றாக ஸ்பஷ்டமாக வெளிப்படுத்தினார். அவனை துதிக்க வேண்டுமென்றால் ஞானிகளான பிரம்மாக்கள், பிரம்மா முதலானவர்கள், வேதம் முதலானது இவைகளெல்லாம் தான் துதிக்க வேண்டுமே தவிர, அவனை துதிப்பதற்கு நாம் எங்கே, நமக்கு என்ன தகுதி என்று இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்தார். ஆனாலும் மேலே ஸ்தோத்திரத்தை அருளி செய்யத்தானே போகிறார், துதிக்கத்தானே போகிறார். ஏன் செய்கிறார் என்றால் அதை அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கின்றார். அதை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.